வணக்கம் நண்பர்களே, இப்ப சமைச்ச சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம வெங்காய சட்னி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அது இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு அரை கிலோ வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன், 10 காஞ்ச மிளகாய், புளி வந்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ இதை வந்துட்டு கட் பண்ணிட்டு எல்லாமே ஒன்றா அரைச்சிட்டு அப்புறமா வதக்கி எடுத்துக்கணும், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம மிக்சியில போடணுன்றதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணா போதுங்க. ரொம்ப சின்ன சின்னதா நறுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்படியே அரைச்சு எடுத்துக்கலாம். இப்படி கட் பண்ணி வச்சிருக்கிறது மிக்சியில போட்டு நம்ம அரைச்சுக்கலாம். இத பாருங்க, இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். தண்ணி விடாம அரைக்கணுங்க, தண்ணி எல்லாம் விடவே கூடாது. நீங்க வந்துட்டு இதுக்கு தேவையான அளவு காரம் இன்னும் ஜாஸ்தி வேணும்னாலும் நீங்க போட்டுக்கலாம். புளியும் அதே மாதிரி தாங்க, அந்த அளவு இருக்கணும். கம்மியா இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த டேஸ்டே இருக்காது. பார்த்து அதே சைஸ் போட்டுக்கோங்க. இதை நம்ம பானையில போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்காங்க, கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு பெருங்காய் தூள், இந்த அரைச்சு வச்சிருக்க வெங்காயத்தை தண்ணி விடாம போட்டிருக்கேன். மிக்சி ஜார் கூட கழுவ வேண்டாம். சில பேர் அதுல கழுவி ஊத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணாதீங்க. நல்லா இது பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும்.
இந்த கொஞ்சம் இது பண்ணனும்ங்க இந்த மாதிரி தண்ணி இது இழுக்குற வரைக்கும் நல்லா வதக்கணும் அந்த பச்சை வாசனை எல்லாம் அப்பதான் உங்களுக்கு போகும் வெங்காயம் எல்லாம் பச்சைய அரைச்சிருக்கோம்ல கொஞ்சம் நல்லா கெட்டியா எடுத்து வந்தோம்னா அந்த தண்ணி எல்லாம் இழுத்துருச்சுன்னா ஒரு வாரம் வச்சிருந்தா கூட நல்லா இருக்குங்க இட்லி தோசை எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாங்க ரொம்ப அருமையா இருக்கும் நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க என்ன ஊக்குவிக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல வேற ஒரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்